இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வேடிக்கையாக இருப்பதாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து புளியந்தோப்பு, கனிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குஷ்பு சுந்தர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்களை ஏமாற்ற கொண்டு வரப்பட்டதுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்று குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு கொடுத்த நிதியில் மக்களுக்கு செலவு செய்ததற்கான கணக்கை காண்பித்துவிட்டு மேற்கொண்டு நிதியை பெற வேண்டும் என்று தெரிவித்தார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்து இடத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்றும் குஷ்பு கூறினார். பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையில அவங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயம் கூட கிடையாது. அந்த தேர்தல் அறிக்கையில இதுவரைக்கும் பாஜக கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் நாங்க ரத்து செய்வோம் சொல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த திட்டங்களை அவங்களால வந்து அதுல தீர்த்த முடியல. நீட் பத்தி இப்ப அவங்க எழுதியிருக்காங்க, அது கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. அப்போ அதுவே நாங்க நிறுத்திடுவோம், அது ஏன் மாநிலத்து மேல விடுறாங்களே, அவங்க உறுதியா சொல்லட்டுமே. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட்ல வந்த ஆர்டர், அவங்களால வந்து ஒரு முடிவு பண்ண முடியாது. மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக, மக்களை வந்து ஏமாற்றுறதுக்காக கொண்டு வந்து ஒரு தேர்தல் அறிக்கை.